அவங்க பேரை சொல்லித்தான் ஆகணும். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு வைத்தானே. நான் பிள்ளைகள் அத்துணைவர்களையும் தான் மட்டும் ஆணிமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் தன் பிள்ளைகள் அனைவரையும் ஆணிமாராக்கி இருக்கிற ஏ முகமது இஸ்மாயில் ஹசரத் திருமணப்பட்டி 35 ஆண்டுகள் ஒரே இடத்துல சமூக சேவை ஆற்றி வருகிறார்கள். அல்லாஹ் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கபூல் செய்து அருள்வானாக. இதை போன்று எஸ் அப்துல்லா அரூசி ஹசரத் அவர்கள் நாமகிரிப்பேட்டையில் ஏறத்தாழ 26 ஆண்டுகள் பணி செய்து வருகிறார்கள். திருச்செங்கோடு பள்ளியிலே 18 ஆண்டுகள் பணியாற்றி வருகிறார்கள். எங்களது வாதத்திற்குரிய தோழர் இவரும் நிறைய சேவைகளை ஆற்றிக் கொண்டே இருக்கிறார். இவர் வந்ததற்கு பிறகு இந்த வேலூர் பரமத்தி வேலூரிலே ஏராளமான சேவைகள் 13 ஆண்டுகள் காதர் வழி தாவதி எனது வாதத்திற்குரிய உறவுக்காரர் வாதி அன்வாரி அவர்கள் திருச்செங்கோட்டிலே ஏறத்தாழ 13 ஆண்டுகள் பணி செய்து வருகிறார். ஏறத்தாழ தேட்டை பள்ளியிலே 12 ஆண்டுகள் பணி செய்து வருகிறார்கள் முகமது மன்சூர் ஹசரத் அவர்கள் திருச்செங்கோட்டிலே 11 ஆண்டுகள் பணி செய்து வருகிறார்கள். இவங்க அத்தனை பேரும் உண்மையிலேயே பாராட்டக்கூடியவர்கள். அதிலும் குறிப்பாக இந்த பள்ளி இருக்கிறதே, இந்த பள்ளியின் நிர்வாகத்திற்கும் நாம் அதிகம் அதிகம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. இதே மாதிரி யஸானுல்லா ரப்பானி ஹசரத் அவர்கள் ஒட்டஞ்செட்டி பள்ளியிலே 11 ஆண்டுகள் பணி செய்து வருகிறார்கள். இவர்கள் அத்துணை இவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீண்ட ஆயுளையும் நிறைந்த வளத்தையும் தந்திடுவானாக. இவர்களுடைய சேவைகளை தொடர்ந்து செய்கிற ஒரு பள்ளியில உள்ள நுழைஞ்சிட்டோம்னு சொன்னா அங்கேயே மௌத்தாக வேண்டும். எனக்கு சேர்த்துக்குவா செய்யுங்க, 100 இஸ்லாத்துல ஓதி முடிச்சுட்டு உள்ள நுழைஞ்சோம் இன்ஷால்லாஹ் மௌத்தும் அங்கேதான் வர வேண்டும். அங்கேயே பணி செய்து அங்கேயே இருந்து நம்மை உருவாக்கிய அந்த இடம், அந்த இடத்தை காலமெல்லாம் மறந்துவிடக் கூடாது. பணி செய்கிற வாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தந்துடுவானாக. இதை போன்று இறுதியாக உரை நிகழ்த்த இருக்கிற எனது பாதத்திற்குரிய ஆலிம் பெருந்தகை மாநில ஜமாஅத் உலமா சபையினுடைய தகுதிமிக்க தலைவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க, பிஏ காஜா முஹைனுத்தீன் வாக்கணி ஹஜரத் அவர்களுக்கும். எனக்கு அருகிலே அமர்ந்திருக்கிற ஒரு இடம் போட்டதுனாலதான் அதற்கு பேர் இல்லை, இல்லைன்னு சொன்னா நிறைய சேவைகள். இவரும் உபைதுல்லா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவரின் கவலை சொர்க்கத்தின் பூங்காவனமாக்குவானாக. இந்த பகுதியிலே 90 நாட்கள் 60 நாட்கள் 80 நாட்கள் என்று ஒவ்வொரு பள்ளியாக ஏறி இறங்கி மீலாது விழா நடத்திய எல்லா பள்ளியிலும் உலமாக்களை அழைத்து மீலாது விழா நடத்திய கண்ணியத்திற்குரிய தாஜுத்தி நகரத்தவர்கள் நாமக்கல் மாவட்டம் என்றைக்கும் அவரை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய ஆதரத்தவர்களுக்கும் இதை போன்று இங்கே வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள் சான்றோர்கள் அதிலும் குறிப்பாக எனக்கு தெரிஞ்சது வேற யார் பேரும் தெரியல, எங்கள் பகுதியைச் சார்ந்த அக்பர் ஹாஜியார் இருக்கிறார்கள். மலமா அக்பர் ஹாஜியார் என்பார்கள் இங்கே எழுத்து பண்ணிச்சதனுடைய உரிமையாளராக இருக்கிற ஹாஜி அவர்களுக்கும், இந்த குறிப்பாக இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகள் அத்துணைவர்களுக்கும், திருமணம் முடித்திருக்கிற மணாளர் உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக நிறைய இடத்துல பதிலு வர்றதில்லை. என் வார்த்தைகளை துவக்குகிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும். தடை போன்று வழங்கப்பட்டிருக்கிறது. நாயகத்தின் மீது நேசம் கொள்வதை குறித்து அல்லாஹ் உத்தராட்சியை சொல்லுவான். அந்த நேசம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எல்லா இபாதத்திற்கும் தலையாக ரூஹாக ஒரு பொருளை வைத்திருக்கிறார். எந்த இபாதத்தை சொன்னாலும் அங்கே அந்த பொருளை எல்லாம் பயன்படுத்துவார். அது என்ன தெரியுமா? நீங்கள் தொழ வேண்டுமா? எதற்காக? அந்த தொழுகையில் தக்குவா இல்லை என்றால் அந்த தொழுகை நிறைவேறாது. எதற்காக
எல்லாத்திலையும் தக்குவா வேண்டும், தக்குவா வேண்டும், தக்குவா வேண்டும் என்று சொல்லுகிற அல்லாஹ் ரபடாகமே அந்த தக்குவா என்ற இந்த சீல்டு கிடைக்க வேண்டுமானால் அன்பு இருக்கிறதா உள்ளத்தில் என்று இறைவன் சோதித்து பார்க்கிறான். யாருக்கு அன்பு இருக்கிறதோ அவருக்கு தான் தக்குவா என்ற பட்டம் பெறுகிறான். அல்லா தக்குவா கிடைக்க வேண்டுமான நாயகத்தின் மீது அன்பு இல்லாமல் தக்குவா கிடைக்க என்பதை பார்க்க வேண்டும். சகாபாக்களுக்கு கொடுத்திருந்தாலே அந்த நேசத்தில் நாம் எந்த நேசத்தை நாயகத்தின் மீது வைத்திருக்கிறோம்? முதலாவதாக பெற்றோர்களின் மீது பிள்ளைக்கு பாசம், பிள்ளைகளின் மீது பெற்றோருக்கு பாசம். இதுபோன்று நாயகத்தின் மீது பாசம் செலுத்துகிற சகாபாக்கள் தன் பெற்றோரை விட, தன் பிள்ளையை விட நாயகத்தின் மீது நேசம் செலுத்தியவர்கள் சகாபாக்கள். வரலாறுகளை பார்க்கிறோம், பெற்றோரா நாயகமா என்று வருகிற போது பெற்றோரை மறந்து நாயகத்தோடு இணைந்த நபி தோழர்கள் ஏராளம் ஏராளம். அமீர் ஹாதியின் உம்மா அபு உபைதத்தின் ஒரு சக்கரம் வரலாறு ஆடுகளை மேய்க்க கிளம்புகிறார். அண்ணன் பெருமானார் பள்ளிக்குள்ளே ஏதோ உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பெருமானார் செய்கிற உபதேசத்தை 8 வயது சிறுவன் பார்க்கிறார். ஆட்டை மறந்த அண்ணனோடு இணைந்தார். தெய்வானற்ற ஆடு மாலை நேரத்திலே செல்லுகிற போது ஆடு மேயவில்லை. வீட்டிலே தாய் திட்டுகிறார், நீ சரியா இன்னைக்கு ஆடு மேய்க்கல, நாளைக்கு சரியா மேய்க்கலைன்னா நஞ்சம் புடைந்து விடுவேன். மறுநாள் ஆட்டை ஓட்டிக் கொண்டு வருகிற போது அண்ணன் பெருமானார் உபதேசம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அண்ணதா, அண்ணனின் அண்ணன் சொன்ன உபதேசம் ஒரு பக்கம் இருக்கிறது, அன்னையினுடைய எச்சரிப்பு ஒரு பக்கம் இருக்கிறது. அன்னையின் மீது பாசம், அண்ணனின் மீது தேசம். பாசக்கரம் நீட்டுவதா, தேசக்கரம் நீட்டுவதா? ஆனால் அன்னையை மறந்தால் அண்ணனோடு இணைந்தார். இரண்டாவது நாளும் ஆடு மேயவில்லை. வீட்டுக்கு சென்றால் தாய் சாட்டையால் அடிக்கிறார் பிள்ளையை. 8 வயது பிள்ளை சிவந்த வேடியிலே சாட்டையில் அடிபடுகிறது. உடம்பெல்லாம் தனித்து போயிருக்கிறது சிவந்த வேடியிலே. மறுநாள் நாம அதை இருந்தால் என்ன செய்வோம்? வழியவே மாற்றிவோம். அந்த அன்னை சொல்லுகிறார், இன்னைக்கு ஆட்டை சரியா மேய்க்கலன்னு சொன்னா நடக்கிறதே வேற. வருகிறார் பெருமையார் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ குருதாப்பா ஆட்டை மறந்தோடு இணைக்கிறார். பெருமானாருக்கு தெரியாதா, வகையை பெற்றவர்கள் உகதும் ஜபலும் யுகிப்புனால் உகிப்புகும். உகத் ஒரு மலை, அது நம்மை பிரியப்படுகிறது, நாம் அதை பிரியப்பட வேண்டும் என்று பாறையின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை கூட சொன்ன உணர்ந்து சொன்ன நாயகத்திற்கு அபூக்குர் சாப்பாவின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று தெரியாதா? அபூக்குர் சாப்பா சின்ன புள்ள, ஏன் கவலையோடு இருக்கிறாய் என்று கேட்கிற போது அபூக்குர் சாப்பா தன் ஆடையை கலட்டி காட்டுகிறார்கள், உங்களோடு அமர்ந்ததால் என் அன்னை அடித்து அடித்து உடம்பெல்லாம் இப்படி மாறி போனது. கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரங்களால் அந்த பிள்ளையின் மேடையிலே தடவுகிறார்கள். சொன்னார்கள், நாயகம் இன்று மாலை உன் ஆட்டை சந்திக்க நான் வருகிறேன் என்றார்கள். மாலை பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். ஆட்டை காட்ட அபூக்குர் சாப்பா என்றார்கள். ஆடு காட்டப்படுகிறது. ஆட்டின் முதுகிலே பெருமானார் கை வைக்கிறார்கள். ஒவ்வொரு 8க்கும் எடை கூடியது. 8 கிலோ ஆடு வீட்டுக்குள்ளே நுழைகிற போது 28 கிலோ ஆக நுழைகிறது. அன்னையும் காலா சிறிய தாயும் கேட்கிறார்கள், என்ன அதிசயம், நேற்று வரை நோஞ்சானாக இருந்த ஆடு இன்றைக்கு கொடுமொழி என்று வந்து
இருக்காது. என்ன அதிசயம்? ஒரு அதிசய மனிதர் இருந்தார், அவரோடு நான் இணைந்தேன். சொன்ன வயது 8. இப்ப நாயகத்தின் மீது எவ்வளவு பாசம்? 8 வயசு பையன். பெருமானாரினுடைய தொடர்பு கிடைத்து விட்டால் அந்த தொடர்பில் அறுந்து போகாமல் எல்லா சூழலிலும் நாயகத்தை நேசித்த நேசர்கள் இல்லையா? அப்போ குறையா வெளியெல்லாம் தேடா எத்தனை கிழமை கேட்டாலும் இனிக்க வரலாம். ரசூல்லா கூட இருந்ததே 4 வருஷம் தான். இதில் 7 தான் இஸ்ராத்துக்கு வர்றாரு. இதில் 11 ரசூல்லா பார்த்தாங்க. இந்த 4 வருஷத்துல 35 வயசு இஸ்லாம் ஆகிற நேரத்துல அடி வாங்கிட்டு வர்ற கம்மாட்ட அழுதுட்டு வர்றார். ரசூல்லா அழுது கொண்டு வருகிறார். பெருமாள் கேட்கிறார்கள், எதற்கு அப்போ குறையில அழுகிறாய்? தெரியும் ஒரே ஒரு தடவை சொல்லுங்கள். பெருமானார் 3 தடவை சொல்றார்கள். அல்லாஹ் மையிருதி உம்மா பி குரேரா, அல்லாஹ் மையிருதி உம்மா பி குரேரா, அல்லாஹ் மையிருதி உம்மா பி குரேரா. அபூ குரேரா ரலியல்லாஹு அன்ஹு நடக்கவில்லை, பறக்கிற வேகமாக சென்றார். வீட்டின் கதவை தட்டினார். அபூ குரேரா செல்வதற்குள் அண்ணனின் துவா சேர்ந்திருந்ததை அந்த தாயார் கதவை திறக்கிற போதே அஷஹது அல்லாஹு இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், தம்பி அந்த முஹம்மதை காட்டி நானும் ஈமான் பண்ண வேண்டும் என்று சொன்னார்களே. அப்ப பெரியவர் சின்னவரை படுத்து வைத்து அழுத்து விடுகிறார்.
இரத்த வெள்ளத்திலே துடித்து போய் இறந்து விடுகிறார். அதை பார்த்த பயத்திலே பெரியவரும் இறந்து போகிறார். ரெண்டு பேர் மூத்த போயிட்டாங்க. நாம அத்த என்ன செய்வோம்? விருந்து நடக்குமா? இரண்டு பேரும் மூத்தாகி இருக்கிறார்கள். ஜபிரல் அல்லாஹு தஆலா, இதுதான் நாயகர் சிங்கின் கொண்ட பாசம். ஜபிரல் அல்லாஹு தஆலா ரெண்டு பிள்ளைகளையும் எடுத்து ஒரு அறையிலே போட்டுவிட்டு ரத்தத்தின் சுவடு கூட தெரியாமல் அத்தனையும் கழுவிவிட்டு ரத்தத்தின் அடையாளமே இல்லாமல் கழுவிவிட்டு அப்ப அந்த மனைவி இடத்திலே சொல்கிறார்கள், நான் நாயகத்தை அழைத்து வருகிறேன், நல்லது, நீங்கள் நாயகத்தை அழைத்து வாருங்கள். அந்த தாய் எப்படி இருந்திருக்க வேண்டும்? நாயகத்தின் மீது பாசம் செலுத்தி இருக்க வேண்டும். ரசூலை நாடி செல்கிறார்கள். ரசூலின் நாடி செல்லுகிற போது முகத்திலே கவலை தெரிந்தால் ரசூல் கண்டுகொள்வார்கள் என்று ஜாபிரி அல்லாஹு தஆலா கண்மணி நாயகத்தை சிரித்துக் கொண்டே வீட்டுக்கு அழைக்கிறார்கள். நாயகமே, விருந்து தயாராக இருக்கிறது. நாயகமே, எங்கள் வீட்டுக்கு விருந்துண்ண வாருங்கள். நாயகமே என்று சிரித்த முகத்தோடு ஆஹா ரசூல் அழைக்கிறார்கள். நாடி விருந்து கொடுக்க கண்மணி நாயகத்தை அழைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு தெரியாதா இங்கு என்ன நடந்திருக்கிறது என்று? தெரியாதா? விண்ணுக்கு மேலே பார்க்க ஆற்றலை பெற்றவர்கள், மண்ணுக்கு கீழே பார்க்க ஆற்றலை பெற்றவர்கள், பிள்ளைகள் வரமாட்டார்கள். மூணாவது ஒரு நேசம் இருக்கிறது, தண்ணீர் ஓடுதல். பள்ளத்தை நோக்கி நீர் ஓடுவதை போல, பள்ளத்தை நோக்கி மேற்கு இருக்கிற தண்ணி பள்ளத்தை நோக்கி ஓடுவதை. எதுவானாலும் நாயகம், எப்படி ஆனாலும் நாயகம். பெருமானாரிடத்திலே சென்றால் இல்லை என்பதே இல்லை என்று ஓடிய அந்த நபி தோழர்களின் வரலாறுகளை இந்த சமூகம் மறந்து போகக் கூடாது. மனதில் தான் நினைத்தார்கள். உடனே முடிந்தார்கள்.
சொல்லாதே, அல்லாஹ்வ சத்தி என்று சாபமா வாஜிதாவதா. யாரா இந்த சாதி எப்பொழுது அம்பை எரிந்தாலும் அதை சரியாக்குவாயா? பத்து அம்பை சாதனை எல்லாம் எரிகிறார்கள் என்றால் பத்தும் சரியாக போச்சு, ஒன்பது சரியா போச்சு, ஒன்று சரியில்லைன்னு சொல்ல முடியாது. வாஜிதாவதா, இந்த சாதி எப்பொழுது துவா செய்தாலும் அதை நீ கபூல் செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு சாதனை எல்லாம் என்ன துவா செய்தாலும் உடனே கபூல். வரலாறு பேசுகிறதே அதனால சாதனை எல்லாம் யாருமே போய் சாதனை அப்படியே உட்காந்து யாரும் ஒப்படைக்க மாட்டாங்க. அபூ சாகிதின்னு ஒரு தில்லகியான வண்டு, அவர் மட்டும் போய் சாதனை எல்லாம் உட்காந்து தான் குத்துவாங்க. சில பேர் பின்னாடி உட்காந்து இருக்கும் போது முடிச்சு போடுவாங்க, நோண்டி விடுற பழக்கம் இதெல்லாம் இருக்குங்கள. அதே மாதிரி அபூ சாகிதி நோண்டி விடுவாங்க. இதை பார்த்துக்கொண்டே இருந்த சாதனடி எல்லாம் அவங்க உருவா செஞ்சாங்க. அல்லாஹ் அஜீல் குமரா, நம்மெல்லாம் அவன் துவா செஞ்சிடலாம் தாக்கா, நீ அதில் போக இதில் போக அப்படி போக இப்படி போக இப்படிலாம் நம்ம துவா செய்வோம் பத்துவா. ஆனா அவங்க அப்படிலாம் கேள, அல்லாஹ் அஜீல் குமரா வாத்தில் மக்களும் வாத்தில் குளிர் சீத்தாங்க. அல்லாஹ் இவர் வயதை நீளமாக்குவாயா, இவருடைய வறுமையையும் நீளமாக்குவாயா, இவரை குழப்பத்தில் அழுத்தி விடுவாயாக துவா செஞ்சுட்டாங்க. 120 வயசு தாண்டி ஓடிட்டு இருக்கு. உருவம் மறைக்கிறது கண்ணை, கடுமையான பஞ்சம், வறுமை. ஓடி ஓடி மேற்கில் இருந்து பள்ளத்திற்கு தண்ணீர் வருவதை போன்று வாய்ந்து வாய்ந்து வந்த சகாபாக்கள். நாம என்னைக்காவது நாயகத்தினுடைய சுண்ணத்தின் பக்கம் வாய்ந்து எடுத்திருக்கிறோமா? ரசூலின் சுண்ணத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று என்றைக்காவது ஆசைகளை துடித்துக் கொண்டிருக்கிறோமா? எதுவுமே இல்லை. ஆனால் நாயகத்தின் மீது நாங்கள் பாசம் செலுத்துகிறோம் என்று சொன்னால் அது பாசம் இல்லை. நாலாவது ஒரு ஹுக்கு இருக்கிறது, உண்மை தராம கடன்பட்ட பாசம். ஒருத்தர் எப்ப கடன் கேட்டாலும் கொடுத்துட்டே இருக்கிறார், எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், அவர் மேல எவ்வளவு பாசம் இருக்கு. காசு இல்லை, அவன் போய் கேட்டவன இல்லை என்பதே இல்லை இல்லையா? கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தானே செய்தார்கள். பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த உபகாரங்கள், நாயகம் செய்த உபகாரங்களை வார்த்தைகளால் வடிக்க முடியுமா? அப்ப நாயகத்தின் மீது எவ்வளவு நேசம் இருக்க வேண்டும்! பெருமானார் இந்த உம்மத்திற்கு செய்திருக்கிற உபகாரங்களை எண்ணி பார்த்தான். அல்லாஹு அக்பர். அபு தஹ்ரா ரலியல்லாஹு தஆலா எப்பொழுதுமே அழுவார்களா? நான் நாயகத்திற்கு முழுமையாக நாயகத்தின் மீது வேஷம் கொண்டவனாக ஆனேனா இல்லையா என்று தெரியவில்லை என்று அழுவார்களா? காரணம், என்னை சொர்க்கவாசியாக மாற்றி கொடுத்தது என் கண்மணி நாயகம் தானே. பெருமான செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு தஹ்ராவுக்கு ஸ்பெஷலா துஆ செஞ்சாங்களே, ஒரு சொர்க்கவாசி என்று துஆ செய்தார்களே, அதற்காக அழுவார்களா? அபு தஹ்ரா பண்புக்குரியவர்களே, ஹுப்பே கலாமா, நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபகாரம். முந்தைய உம்மத்தெல்லாம் பாவம் செஞ்சு சொன்னா தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமான ஒருத்தர் ஒருத்தர் குத்திக்கிட்டு சாகணும். தூபு இடா பாதிக்கும் பக்துடு வாழ்த்து சொல்லும் குரான் சொல்லுகிறது. மூசா அலி இஸ்லா வேதத்தை வாங்க போயிட்டாங்க, காலை கண்டை வணங்க ஆரம்பித்தார்கள். மூசா அலி இஸ்லாத்தினுடைய கூட்டத்தார்கள், மூசா அலி இஸ்லாம் திரும்ப வந்து அவங்களை திருத்துறாங்க. இவங்க தௌபா ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அல்லாஹ் சொன்ன தண்டனை என்ன தெரியுமா? இவர் அவரை குத்தி கொண்டு கொள்ள வேண்டும், அவர் இவரை குத்தி கொண்டு கொள்ள வேண்டும். இந்த வசனம் இறங்கினதுக்கு பின்னாடி நாயகம் துடித்து போனாங்களே, எனக்கே அந்த வரலாறு தெரியுமா? தூயிரம் வாய்க்கும் மக்களும் அற்புதமும் இந்த வசனத்தை கேட்டு 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 ரசூல் அழுதார்கள், அழுதார்கள் 40 நாள் அழுதார்கள். ஏ உம்மத்து ஒருவரை ஒருவர் குத்தி கொண்டு சாவதா? ஏ உம்மத்து சாவதா? ஏ உம்மத்து சாவதா என்று பெருமானார் அழுது 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 அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதற்கு பிறகு வசனத்தை கொடுத்தான். கத்திரிக்கப்பட்டுவிட்டால் நம்ம உம்மத்துக்கு வாங்கி கொடுத்த சலுகை தண்ணிய ஊத்தி விட்டா எல்லாம் தெரியா போயிடும், அசைக்கு விட்டா எல்லாம் தெரியா போயிடும். ஏறத்தாழ 280க்கும் மேற்பட்ட சலுகைகளை அல்லாஹ் உள்ளத்திலிருந்து வாங்கி கொடுத்தவர்கள் முந்தைய உம்மத்தெல்லாம் கால்ராவில் அழித்து போவார்கள். அது அதான்
காதா என்பது ஒரு சமூகத்தை அழிக்கிற கூடிய நோய். பெருமானார் அழுதார்கள், அழுதார்கள், காலராவால் என் சமுதாயம் அழிந்து போவதா? அப்படி அழிந்தால் அது அழுதாவா? அல்ல, அப்படியே மாத்தினானே. நாயகனே, உங்கள் அழுகையால் உங்கள் சமுதாயத்தில் ஒருவர் காலராவில் இறந்து போனால் அவர் சகீத் என்றான். அல்லா, அவன் சகீத் அதாவது இல்ல, அதாவை சகாதத்தாக மாற்றி காட்டினார்களே அந்த நாயகம். லேசா கீழே கிடக்கிற கர்ச்சீப்பை எடுத்துக் கொடுக்கிறவரின் மீது அவ்வளவு பாசம் செலுத்துகிறோமே, கடன் கொடுப்பவரின் மீது அவ்வளவு நேசம் செலுத்துகிறோமே. ஆனால் கண்மணி நாயகம் நமக்கு சொர்க்கத்தையே வாங்கி கொடுத்தவர்களே, அந்த யசானுக்கு நாம் நாயகத்தின் மீது எவ்வளவு உபகாரம் செய்திருக்கிறோம், எவ்வளவு செலவாத்தை சொல்லியிருக்கிறோம், நேசம் செலுத்தி இருக்கிறோம். இல்ல, அஞ்சாவது ஒரு வகையான நேசம் இருக்குது. அல்லாஹ் உண்டு, அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று வதூதிய, இருபக்க பாசம். இவர்கள் அவர்களை நேசிப்பது, அவர்கள் இவர்களை நேசிப்பது, ரெண்டு பக்க பாசம். அதற்கா ரசூல் நம்மை நேசித்த அளவுக்கு நாம் ரசூலை நேசித்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசிக்கிறோம். நம்ம ரசூல் எவ்வளவு நேசித்தாங்க? கடைசி வார்த்தையும் கூட அதுதானே, நான் பாதுகாத்தேன் ரப்பே, இப்பொழுது என் உம்மத்தை உன்னிடத்தில் விட்டு செல்கிறேன், என் உம்மத்தை உன்னிடத்தில் விட்டு செல்கிறேன் என்று உம்மத்தின் மீது உம்மத்து 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 என்றே இருந்த அந்த நாயகத்திற்கு நாம் காட்டுகிற விசுவாசம் என்ன? சகாபாக்கள் எவ்வளவு பாசம், நாயகத்தின் மீது அதிக நேசம் கொண்ட நபி தோழர்களில் அவர்களும் ஒருவர். சக்ராத் ஹால்ல மயக்கத்தில் இருக்கிறாங்க, தலகத்தின் பர்ராக்கள் பெருமானார் வந்து பார்க்கிறார்கள், பார்த்துவிட்டு சொன்னார்கள், தலகத்தின் பர்ராக் என்று இரவு மௌத்தாகி விடுவார். என்னிடத்திலே சொல்லி அனுப்புங்கள், என் தோழர் மௌத்தாகி விடுவார், என்னிடத்திலே சொல்லி அனுப்புங்கள் என்று பெருமானார் சிறந்தா அழைப்பு சிலம் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். அவர்களின் நிலையை தல்காவே உணர்கிறார்கள். உணர்ந்து சொன்னார்கள், இன்று நான் மூத்தாகி விடுவேன், நான் மூத்தாகி விட்டால் நாயகத்திற்கு சொல்லாமலேயே என்னை அடக்கி விடுங்கள். இரவு நேரத்திலே ரசூல் வருகிற போது நாயகத்திற்கு ஏதாவது கஷ்டம் என்றால் அல்லாஹ் இடத்திலே நான் பதில் சொல்ல வேண்டும். அவருக்கு பாசம், அவரின் மீது நாயகத்திற்கு பாசம். கண்மணி நாயகம் தோழர்களை படைவோடு திரட்டி கொண்டு கபரிலே நின்று கண்மணி நாயகம் தக்பீர் கட்டுகிறார்கள், புகாரியே எழுதுகிறார்கள், தக்பீர் கட்டுகிறார்கள். தலஹத்துல் பர்ராஹி அல்லாஹ்வுக்காக கபரிலே நின்று தொட வைத்த நாயகம் அல்லாஹ்வை பார்க்கிறார்கள், வானத்தை நோக்கி பார்க்கிறார்கள். ரப்பே, என் தோழர் உள்ளே அடங்கி இருக்கிறார், அவரை பார்த்து நீ சிரிக்க வேண்டும், உன்னை பார்த்து அவர் சிரிக்க வேண்டும், அவரை பார்த்து நீ நேசிக்க வேண்டும், உன்னை பார்த்து அவர் நேசிக்க வேண்டும். என் தோழர் கண்மணி நாயகம் கனவிலே தோன்றி கட்டி தழுவி ஆனந்த பரவசம் அடைகிற சூழலை அல்லாஹ் கொடுத்து விடுவான். நடந்தது நாயகத்தின் மீது பாசம், நாயகத்திற்கு அவர்களின் மீது பாசம். கனவிலே தோண்டி சொல்கிறார்கள், என்னை மறந்து போனாயா? என்னை மறந்து போனாயா? கண்மணி நாயகத்தை யார் கனவிலே பார்க்கிறாரோ அவர் நாயகத்தை தான் பார்த்தார். இல்லையா, சைத்தான் நாயகத்தின் தோற்றத்தில் வரவே முடியாது. உலகத்துல எல்லா நடிகைகளும் கனவுல வந்தான் நினைச்சிருவான். ஆனால் சைத்தான் வர முடியாத ஒரு தோற்றம் இருக்கிறது என்றார். உலகத்துல சைத்தான் வர முடியாத ஒரே ஒரு தோற்றம் இருக்கிறது என்றார்.
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி வந்தா ஜெயித்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வேடத்துல வந்தா ஜெயித்தான். குர்ஆன் சொல்லுகிறது, வரலாறு சொல்லுகிறது, நபியின் தோற்றத்தில் வந்தான். ஒரே ஒருவரின் தோற்றத்தில் ஜெயித்தான் வரவே முடியாது என்றான். யார்? நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோற்றத்துல யார் வரவே முடியாது. அல்லாஹு அக்பர். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்ட அதிர்ச்சியில் பிலால் ரலியல்லாஹு தஆலா மகனே என்கிறார்கள். பிலால் என்னை மறந்து போனீரா? உடனே எடுத்தார்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா. மனைவி மக்கள் யாத்தை சொல்ல குதிரையை சரி செய்கிறார்கள். புறப்பட்டார்கள் மதீனா. நீங்க எழுந்திருங்கள், இல்லை என்றால் நான் வெளிவர வேண்டும். ஒப்பாக இருக்கிற ஹசன் ஹுசைன் ரலி அல்லாஹுவை பார்த்தவுடன் பிலால் ரலி அல்லாஹுவை வாங்க சொல்லுகிறார்கள். மதீனாவே திரண்டது. ஏன்னா உங்க குரலுக்கு அறுசுவரை கேட்கும் இல்லையா? மதீனாவே திரண்டது. பிள்ளைகள் எல்லாம் பேசிக் கொண்டார்களாம். அம்மாவை பார்த்து கேட்டார்கள், யா அம்மா யா அம்மி. போன பிலால் திரும்பி வந்து விட்டார்கள். நம்மை விட்டு போன ரசூல் எப்பொழுது திரும்பி வருவார்? திரும்பி வந்து விட்டார்கள் பிலால், ரசூல் எப்பொழுது வருவார்? அப்ப இந்த நேசம் இருக்கிறதே, ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி நேசம் கொள்ளுகிற அந்த வதூதியா, அதுவும் நம்மிடத்திலே காணவில்லை. இன்னொரு நேசம் இருக்கிறது ஹுக்கை ஜமாலியா, அழகை கண்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் நேசம் கொள்வோம். அழகான பொருளை பார்த்து விட்டால் இந்த லைட் மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அழகான பொருளை பார்த்தால் அதை நேசிக்கிற பண்பாடு எல்லோருக்கும் உண்டு. ரசூலினுடைய அழகு, ரசூலின் அழகு. ஒற்றை வரியிலே இமாம் கஸ்ஸாலி சொல்லுவார், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விட உலகத்தில் அழகர் இல்லை. அந்த அழகு மாறாத அழகு, ஆனால் கண்மணியின் அழகு மாறி மாறி வரும் அழகு. ஒரு மணி நேரத்துக்கு பின்னாடி இன்னொரு வகையில் அழகா இருப்பாங்களா? ரசூலுல்லாஹ் நேற்று பார்த்த அழகு இல்லை, இன்று பார்த்தால் நேற்றை விட அழகாக இருப்பார். மனுஷனுடைய இயற்கை வயசு கூட கூட அழகு குறைஞ்சிடும். ரசூலுடைய இயற்கை வயசு கூட கூட அழகு கூடும். மாறி மாறி வருகிற அழகு. அதனாலதான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா 15 வயசு ஆயிஷா இல்லையா, 60 வயசு ரசூல், பாத்திமா ரலியல்லாஹு ராட்டை நீந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹியே பார்த்துட்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாயகம் கேட்டாங்க, என்ன ஆயிஷா என்னையே பார்த்துட்டு இருக்கிறியே, பார்க்காத உருவத்தை பார்த்ததை கொண்டு பார்க்கிறாயே. இல்லை நாயகனே, உங்கள் அழகை நான் ரசித்தேன். உலகத்துல எந்த மனைவியாவது கணவனின் அழகை ரசித்திருக்கல? அழகை உங்களை கண்டிருந்தால் தங்கள் இதயங்களையே அறுத்திருப்பார்கள். அவ்வளவு ஒப்பீடு பார்க்கிற பழக்கம் அதிகம். பௌர்ணமி இரவு வந்து விட்டால் பெருமானார் புத்தாடை அணிந்து கொண்டு வந்து விட்டால் அம்மா ரலி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள், மாத ரலி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள், அனஸ் ரலி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள், சஹல் ரலி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள், நாங்கள் நாயகத்தையும் பார்ப்போம், பௌர்ணமி இரவையும் பார்ப்போம். வானத்தை அலங்கரிக்கிற ஒற்றை நிலவு அது அழகா, நபிகள் நாயகம் அழகா என்று பார்ப்போம். சொல்லுவார்கள் இந்த நான்கு பேர் வேணுமே சொல்லுகிறார்கள், நீங்க தாராளமா சமாயிகளை எடுத்து புரட்டுங்கள். நாயகத்தினுடைய அந்த அழகு அன்பிற்குரியவர்களே, அன்பு பெருமானாரினுடைய அழகை கண்டு பௌர்ணமியின் நிலவின் அழகு
என்று சகாபாக்கள் சொல்லுவார்கள். எங்கள் நபிக்கு முன்னால் பௌர்ணமி தோற்று போனது. அந்த பேரழகு பெருமானா அழகை கண்டு நேசம் கொண்டவர்கள் ஆயிரம் ஆயிரம் பேர்கள் உண்டு. ஏழாவது ஒரு வகையான நேசம் இருக்கிறது, நோபை கமானியா, கமானியத்தை நேசிக்குதல். அப்துல் கலாமை நேசித்தோமே அவருடைய அழகுக்காகவா? உலகமே நேசித்தது அவரின் அறிவுக்காக. அப்துல் கலாமின் அறிவையே அகிலம் நேசித்தது என்றால் அண்ணன் பெருமானார் இல்லை என்றால் அகிலமே இல்லை. நாயகத்தினுடைய அறிவு, பெருமானார் உருவாக்கிய விதம், என்ன துறை தேவை. 124,000 பேர்களை முத்தாய்ப்பாக உருவாக்கினார்கள். ஒரு நீதிபதி வேண்டுமா? உபயோகப்படு காவை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு துறவி வேண்டுமா? நீங்கள் தாராளமாக அபூதரை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆட்சியாளர் வேண்டுமா? உமர் மாவியாளர் எல்லாமே போன்ற ஆட்சியாளர்களை நீங்கள் அறிமுகமாக்கீர்கள். அழகாக உசைத்து உமர் நலி எல்லாமே பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களை உருவாக்குகிற நல்ல ஆட்கள் நிறைந்த மனிதர் வேண்டுமா? எங்கு சென்றாலும் உருவாக்கும் திறனுள்ள நல்ல தர்ம சிந்தனை உள்ளவர்கள் உங்களுக்கு வேண்டுமா? அப்துல் ரஹ்மான் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏழைகளின் மீது அன்பு செலுத்தக்கூடிய அழகாக பேசி அற்புதமாக நடக்கிற துறைகளுக்கும் ஒரே ஒரு உருவாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தார்களே. அதனாலதான் 124,000 பேர்களின் உள்ளமெல்லாம் நாயகமாக, உள்ளமெல்லாம் நாயகம். இன்றைக்கு 160 கோடி உள்ளங்களில் அமர்ந்திருக்கிற தாயகம் நபிகள் நாயகம் மட்டும்தான். 160 கோடி பேர்கள் அல்லாஹ் தலைவர்கள் ஆனால் தன்னுடைய லட்சியத்தை முடித்துவிட்டு சென்ற ஒரே தலைவர், கமாலியத்தான தலைவர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. அப்ப அறிவுள்ளவர்களை அறிஞர்களை உலகம் நேசிக்கிறது. அப்ப நாயகத்தை நேசிக்க வேண்டாமா? எட்டாவதாக நாயகத்தின் மீது அளவு கடந்த காதல் கொண்டவர்கள். இன்னைக்கும் மதீனாவிற்கு நாயக காதலர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். மீது நேசம் கொண்ட நேசர்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கும். அடுத்து தடை வருகிறது என்றால் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். கண்ணியத்திற்குரிய மாநில ஜமாத்துல்லமா சபையினுடைய தலைவர் சிறந்தவர்கள் உரையில் வந்து விட்டார்கள். அப்ப அன்புக்குரியவர்களே, எங்கோ பிறந்தவர், பாரசீக நாட்டிலே பிறந்தவர், சல்மான் பாரசி, சல்மான் பாரசி பாரசீக நாட்டிலே பிறந்தவர். பெருமானாரை தேடி 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 அழைந்து இங்குதான் நாயகம் வருவார்கள் என்று மதீனாவிலே தங்கி பெருமானார் மதீனாவிற்குள் நுழைந்து விட்டார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடன் அங்கலின் மீது கொண்டிருந்த காதல் வேற மரத்திலிருந்து கிளம்பிச்சாரே. இந்த காதல்
நம்மிடத்திலே வந்ததா? நாயகத்தின் மீது காதல், காதல் வந்து விட்டால் எல்லாம் சரியாக இல்லையா? ஒன்பதாவதாக அபூதியன் தன்னை அடிமையர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும், நாயகத்திற்காக தன்னை அடிமையாகவே ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்த ரவி தோழர்கள் உண்மை அப்படிய ரவி ஹரியல்லாஹு தஆலா இல்லையா? ரபியா பெருமானாருக்கு தஹஜ்ஜத்தில் ஹிஜ்ரத் செய்கிற சாபி தஹஜ்ஜத்தில் ஹிஜ்ரத் ரபியா ரலியல்லாஹு தஆலா கல்யாணம் பண்ணிக்கிற ரபியா சரி நாயகமே எந்த இடத்தில் பெருமானார் சொல்லுகிறார்கள் திருமணம் முடிகிறது அன்று இரவும் நாயகத்தை சுத்தி வருகிறார் ரபியா கல்யாணம் பண்ணிட்டு என்னையில சுத்தி வந்தியா வீட்டுக்கு போற ரபியா நடக்கிற ரபியா ரலியில ஓடுறாங்க ஆயிஷா ரலியில பார்த்து சிரிக்கிறாங்க என்ன ஆர்வம் பார்த்து என்ன இருக்கு என்று இல்லையா சிரிக்கிறாங்க அல்லாஹ் அக்பர் இந்த ரபியா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு ஓடிய ரபியா பெருமானார் தஹஜ்ஜத்து நேரத்துல கதவை திறக்கிறார்கள் எனக்கு உறக்கம் வரவில்லை நாயகமே உங்கள் நினைப்பு வந்து விட்டது நாயகமே நாயகத்தின் மீது கொண்டிருந்த நேசத்தை வார்த்தைகளால் வடிக்க முடியுமா என் மீது நீங்கள் கொண்டிருக்கிற நேசத்தால் நீங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும் கேட்கிறதெல்லாம் கிடைக்கும் எனக்கு முன்னாலும் நீ சொர்க்கம் செல்வாய்களா என்ன அற்புதம் திருமணத்தை பார்த்து அழுகிறார்கள் நாயகமே வாழ்நாளில் ஒரு நாள் கூட ஒரு எட்டு உங்களை முந்தி நான் வைத்ததில்லை நாயகமே அப்படி இருக்க சொர்க்கத்தில் உங்களுக்கு முன்னால் நான் நுழைத்து விடுவேனா என்று கேட்கிற போது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மலர்கள் கூட தான் அனுப்பிய மனத்தை நறுமணத்தை திரும்ப பெறலாம் நபிகள் சொன்ன சொல்லிலிருந்து புரள்வதில்லை முதல் முதலில் ஒட்டகத்தில் அமர்ந்து நான் தான் சொர்க்கத்திற்கு செல்வேன் எனக்கு பணியாளராக ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு எனக்கு முன்னால் செல்வாய்கிறான் நடத்த வேண்டும் என்று கூறி நான் என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன் மிகுந்த